அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், அது முழுக்க முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. அதுமாதிரி நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனில் தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாடிசர், உங்கள் ஃபைன் ஸ்டாடிசர் இந்த தகவலெலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கலந்து அலசியத்தை முடிவிடுங்க. நான் செபி ஸ்டாடிசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். வழக்கமாக இந்த டெய்லி இந்த டிஸ்க்ளைமர் சொல்லிட்டே இருக்கேன், இது கட்டாயம். அதனால் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். அதுமாதிரி நம்ம டெய்லி வீடியோ போடுவோம், சண்டே மோஸ்ட்லி வீடியோ போடுறதில்ல, பட் இன்றைக்கி போட்டிருக்கேன். காரணம் என்ன, கடந்த வாரத்தில் 4-5 நாள் லீவ் போட்டிருந்தேன். அந்த இதை கம்பன்சேஷன் பண்ணதுக்காண்டி இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி இன்றைக்கி நியூஸ் வர்றதுக்கு அந்த காரணத்துக்காக, மற்றபடி சண்டே வீடியோ வராது. மற்ற நாட்களில் நீங்கள் வீடியோ எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, ஸ்டாக் ஸ்பிட்டு, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இதில் டிவிடெண்ட் வந்து பெரிய டிவிடெண்ட்லாம் இல்லை, ரொம்ப சாதாரண டிவிடெண்ட் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நாம் பார்க்குறது பிஎன் கட்ஜில் ஜுவல்லர்ஸ் லிமிடெட், 757 ரூபா கரண்ட் பேஸு. குவார்டர்லி ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம செப்டம்பர் குவார்ட்டர் கிடையாது, ஜூன் குவார்ட்டர். ஏன்னா இவங்க லிஸ்ட்டானது இப்போ ரீசெண்டாக தான் லிஸ்ட்டான கம்பெனி. நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்த கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே லிஸ்டிங் கெயின் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கம்பெனி, நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்த கம்பெனி. இவங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஜூன் ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணுறாங்க. 35 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் குவார்ட்டரில், போன ஜூன் குவார்ட்டரில். அதுமாதிரி இது இயர் ஆன் இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60% உயர்ந்திருக்கு. குவார்ட்டர் குவார்ட்டரில் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு, பட் இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட்டு. ஸோ இயர் ஆன் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஎன் கட்ஜில் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அவென்டெல் லிமிடெட், 178 ரூபா கரண்ட் பேஸு. 23 கோடியே 60 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர், குவார்ட்டர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு அவென்டெல் லிமிடெட்லேருந்து. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு இது ஒரு நல்ல செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷ்ரத்தா பிரைம்ஸ் ப்ராஜெக்ட் லிமிடெட், 172 ரூபா கரண்ட் பேஸு. 20 பைசா டிவெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான், அதுக்கான ரெக்கார்டு கூட 7 அக்டோபர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டாங்க, புது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 9 அக்டோபர். ஸோ 7 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கிடைக்காது, 9 அக்டோபர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 20 பைசா டிவெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஜேஎன்கே இந்தியா லிமிடெட், 627 ரூபா கரண்ட் பேஸு. 30 பைசா டிவெண்டாக தராங்க, பேருக்கான டிவெண்ட் தான். இதற்கான ரெக்கார்டு வந்து 21 அக்டோபர். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சென்கோ கோல்டு லிமிடெட், கரண்ட் பேஸ் 1404. ஸ்டாக் ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:2. ஃபேஸ்லி 10 இருக்கதா, 5 மாத்துறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட்டாகவும் ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி ரெக்கார்டு டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து ஜிம்சன் ஜுவல்லரிஸ் வாட்சஸில் இருக்காங்க சென்கோ கோல்டு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிலர். முடிவெடுக்க வாய்ப்பு தான் இருக்குது, உறுதியெலாம் கிடையாது. ஒரு 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. அதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட், 424 ரூபா கரண்ட் பேஸு. 14 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, போனஸ் குறித்து முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷத்தில் ஆல்ரெடி ஒரு போனஸ் ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, 1:1. ஸோ இது 2வது போனஸாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே நியூஸ் வந்திருக்குன்னு கண்ண பண்ணிட்டு வாங்காமல் அவங்க ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பாருங்கள், அவங்க பிஇ, அவங்க ப்ராஃபிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி செக் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஐபியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இது வந்து நியூ ஒரு தகவலாக தான் சொல்கிறேன். செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில், அடுத்த வாரத்தில் என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேடிபிஎல் ஆத்வே லிமிடெட், 9 அக்டோபரில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐஆர்டிஏ, இரடா, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் 10 அக்டோபரில் ரிசல்ட் வெளியிடுறாங்க. டாடா கன்சல்டன்சி, டாடா எலக்ஸி, ஆனந்த் ரதி வெல்த் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவன்யூ சூப்பர் மார்ட்ஸ் இவங்க 12 அக்டோபரில் ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, இந்த டேட்டில் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷேர் ஹோல்டராக நம்ம வந்து அவங்க ஒரு குவார்ட்டருக்கும் அவங்களோட ரிசல்ட்டை வாட்ச் பண்ணுறது நம்ம கடமை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தெரில இருக்குமானு, இருந்திருந்தால் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி, வணக்கம்.